ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கெட் சினிமா நியூஸ். பாலிவுட்ல தென்னிந்தியர்கள் ஆளுமை செய்யறத விரும்பாதவங்க சில பேர் இருக்காங்க அப்படின்னும் ஏஆர் ரகுமான் ரீசெண்டா இதை பத்தி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இதுல அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி எங்க பாக்கெட் சினிமா நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாலிவுட் சினிமாவில இருந்து ஏஆர் ரகுமானுக்கு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் தட்டி பறிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு அப்படின்னும் ஏஆர் ரகுமான் அந்த பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. சுஷாந்த் சிங்கோட நடிப்புல வெளியாகி இருக்க தில் பெஜ்ராரோ படத்துடைய டைரக்டர் மியூசிக் டைரக்டரான ஏஆர் ரகுமான சந்திக்க வரும்போது அவருக்கு அந்த வாய்ப்பு தர வேணாம் அப்படின்னும் ஒரு சிலர்ல தடுத்ததாகவும் சொல்லியிருக்காரு. ஏஆர் ரகுமான் ஆஸ்கர் விருது வாங்கிட்டதுக்கு அப்புறமா பாலிவுட்ல அவருக்கு ரொம்பவே கம்மியான படங்கள் தான் கிடைச்சது அப்படின்னா சொல்லலாம். தென்னிந்தியர்கள் பாலிவுட் சினிமால ஆளுமை செய்யறத பல பேர் விரும்ப மாட்டாங்க அப்படின்னும் நிறைய பேரோட கருத்தாவும் இருக்கு. ஏஆர் ரகுமான் மட்டும் இல்லாம ஏசுதாஸ், வாணி ஜெயராம் இந்த மாதிரி தென்னிந்திய கலைஞர்களும் பாலிவுட்ல இருந்து புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னும் இசையமைப்பாளருடைய சங்க தலைவரான தீனா தெரிவிச்சிருக்காரு. பாலிவுட்ல யார் வெளியில இருந்து வந்தாலும் அவங்கள பத்தின ஒரு புரளிய கிளப்பி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை கெடுக்கிற ஒரு மோசமான செயலை தான் பாலிவுட் சினிமாவில செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஏஆர் ரகுமான் இதன் மூலமா தான் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னும் டைரக்டர் தனஞ்சயன் சொல்லியிருக்காரு. மாதவன் நடிச்சிருக்க இறுதி சுற்று படத்துல ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் ரித்திகா சிங். அதுக்கப்புறமா ஆண்டவன் கட்டளை, ஓமை கடவுளை இந்த மாதிரி பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அருண் விஜய் கூட பாஸ்கர் படத்திலயும் நடிக்க ஒப்பந்தம் ஆகியிருக்காங்க. இந்த படத்தை எல்லாம் தொடர்ந்து விஜய் ஆண்டனி கூட ஒரு புதிய படத்துல நடிக்க ஒப்பந்தம் ஆகியிருக்காங்க ரித்திகா சிங். இந்த படத்தை இன்ஃபினிட்டி பிலிம் பிக்சர்ஸ், லோட்டஸ் பிலிம் பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் டேபிள் ப்ராஃபிட் நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்க இருக்காங்களாம். இந்த படத்தை பாலாஜி கே குமார் டைரக்ஷன் பண்ண இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு த்ரில்லர் கதையை பேஸ் பண்ணதா இருக்குமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்காக எங்க பாக்கெட் சினிமா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.